ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்ரியா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான கிரில் சிக்கன் ஐஎஃப்பி மைக்ரோவனில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம். நம்ம வந்து ஆயில் வந்து அவ்வளோ அதிகமாக பயன்படுத்த போகிறதில்ல. இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, உங்கள் தேவைக்கேற்ப காரத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தால கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு சிக்கன் பீஸாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா உள்ளே நல்ல மசாலாலாம் இறங்கும். இப்போ எல்லா எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி விரவிட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நல்ல அப்போனா தான் மசாலாலாம் நல்லா இறங்கும். இப்போ 5 மினிட்ஸ் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அவன் நல்லா ப்ரீஹைட் ஆகிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு சிக்கனை வச்சிடலாம். இப்போ வந்து மைக்ரோ ப்ளஸ் கிரில் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. 170 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நல்லா கிரில் ஆகணுன்னு நல்லா ஆயில் வந்துட்டு கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கள் அவனில் பேக் ஆகி முடிஞ்சோன்னா இந்த மாதிரி பீப் பீப் அப்படின்னு சவுண்ட் வரும். கிறிஸ்பியாக சூப்பராக வந்து வந்திருக்கு. நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சூப்பரான கிறிஸ்பியான மைக்ரோவனில் சூப்பரான கிரில் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷயா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.